இந்திய தண்ணீர் வரம் இது இது வந்து அஞ்சாவது இந்திய தண்ணீர் வரம் இப்ப கொண்டாடுறது. இது வந்து அக்டோபர் 10 வரை. ஆமா, 5 முதல் 10 வரை. ஐந்தாவது தண்ணீர் வரம். சரி, இந்த இது கவர்னர் பி, அதாவது இப்ப புதுசா வந்து அத சொல்லிட்டாங்களா, அந்த 5 கவர்னர் வந்து அப்பாயின்மெண்ட் புதிய மாநிலம். சரி, அப்ப அதை பாத்துங்க. இது நோபல் பரிசு கொடுத்தது, அது கொடுத்துட்டாங்களா, அப்ப எனக்கு ஒரு வேலையில பாருங்க என்ன காரணம்னு சொல்லையா, யார் யாரு கொடுத்திருக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. சரி, எழுதிங்க. அந்த 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 இதுல கொஸ்டின் எழுதிங்க, இல்ல உங்க தனியா எழுதி வைக்கிறதுனால எழுதி வச்சுங்க. இயற்பியலுக்கான நோபல் பரிசு. ஆமா, 3 பேர் கொடுத்திருக்காங்க. இது எதுக்காயங்க? ஆமா, ஈர்ப்பு அலைகளை ஆமா, ஈர்ப்பு அலைகள் கண்டுபிடித்ததுக்காக. அதுக்கப்புறம் லிகோ எல்ஐ ஜிஓ. லிகோ அப்படிங்கிறது என்னதுங்க? இது வந்து ஆய்வகம். லிகோங்கிறது வந்து இந்த ஈர்ப்பு அலைகளை கண்டுபிடிக்கிறதுக்கான ஆய்வகம். அந்த ஆய்வகத்தை அமைக்கிறதுக்கு இவங்க பங்களித்ததுக்காக இவங்களுக்கு வந்து இயற்பியலுக்கான நோபல் பரிசு இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. இலக்கியம். இயற்பி, அதாவது இந்த இலக்கியத்துல இவரு இது யாருங்க? கசுவோ, இசிக்ரோ. இவருடைய சிறப்பு, அதாவது சிறப்பான படைப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தி ரிமைன்ஸ் ஆஃப் தி டே. தி ரிமைன்ஸ் ஆஃப் தி டே. ஆமாங்க. இன்னொரு புக் வந்து நெவர் லெட் மீ கோ. நெவர் லெட் மீ கோ. அமைதி வந்து ஐ கேன். இன்டர்நேஷனல் கேம்பெயின் to abolish nuclear weapons. இது வந்து சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஒரு அமைப்பு. ஆமா, அணு ஆயுதங்களை வந்து ஒழிக்கணும்னு பிரச்சாரம் செய்யக்கூடிய சர்வதேச அமைப்பு இது. மருத்துவத்துக்கு ரோஸ் பாஸ், யங்கு ஹால். ஆமா, இவங்க 3 பேர்த்துக்கு என்ன பண்ணாங்க? மூலக்கூறு செயல்பாடா, உயிர் கடிகாரம், பயாலஜிக்கல் ரிதம், பயாலஜிக்கல் கிளாக்.
அந்த உயிர் கடிகாரம்னா என்னங்க? அதாவது கரெக்டா, ஆமா, சாயங்காலம் 6 மணி ஆனா தூக்கம் வந்துருது, காலையில 8 மணி ஆனா எந்திரிச்சிடும். அதான் அந்த பயாலஜிக்கல் கிளாக் அப்படிங்கிறது. சரியா? என்ன சரிங்கிறீங்க எல்லாரும், 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிறீங்க. அதாவது அந்தந்த டயத்துக்கு நம்ம, அதாவது நம்மளோட உடல் வந்து அது செயல்படுது, அது வெயிலுக்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி தூங்கணும்னா கரெக்டா அந்த டயத்துக்கு, பசி உணர்வு இதெல்லாம் வந்து கரெக்டான அந்த டயத்துக்கு எப்படி ஏற்படுது அப்படிங்கறது சம்பந்தமா ஆய்வு பண்ணிருக்காங்க. அதான் வந்து இந்த பயாலஜிக்கல் ரிதம் அப்படிங்கிறது, பயாலஜிக்கல் கிளாக். அடுத்து வேதியியல். வேதியியல் வந்து என்னதுங்க? கிரிப்டோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். கிரிப்டோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி. மைக்ரோஸ்கோபி மைக்ரோஸ்கோபி பொருளாதாரம்னு போட்டு வச்சுக்கங்க. அடுத்த வாரம் அதை சொல்லிடலாம். அடுத்து வந்து ஆமைகள். ஆமைகளுக்காகவே ஒரு சரணாலயம் எங்கீங்க? ஆமைகளுக்காகவே ஒரு சரணாலயம் உருவாக்கப்பட உள்ளது. இது வந்து இந்த நமாமி கங்கா அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்கல்ல 2014ல், நமாமி கங்கா அந்த திட்டத்தின் கீழ் ஆமைகளுக்கான சரணாலயம். இது எங்கீங்க? அலகாபாத். ஆமைகள் சரணாலயம் அலகாபாத். அடுத்தது உலக தொழில் முனைவோர் மாநாடு. உலக தொழில் முனைவோர் மாநாடு, உலக உலகளாவிய தொழில் முனைவோர் மாநாடு 2017ல் எங்கீங்க? ஹைதராபாத். ஜி ரோஹிணி, இந்த பேர் வந்து நியூஸ்ல பாத்தீங்களா? ஜி ரோஹிணி 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 இந்த பேரை கேள்விப்படவில்லையா? சரிங்க. இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர். இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவில் உட்பிரிவுகளை ஏற்படுத்துவது, உட்பிரிவுகளை ஏற்படுத்துவது குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு. ஓபிசியில் உட்பிரிவுகளை ஏற்படுத்துவது குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழு. இது வந்து 5 நபர் குழு. இதனுடைய தலைவர் தான் இந்த ஜி ரோஹிணி அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி, டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி. இந்த இந்த குழு வந்து குடியரசுத் தலைவரால் அமைக்கப்பட்டது.
அடுத்தது சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம். ஏனைங்க சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம்? இது செப்டம்பர் 30. உலக ரேபிஸ் தினம். உலக ரேபிஸ் ரேபிஸ் தினம் செப்டம்பர் 28. அதாவது 0/30, அதாவது 0/30 அந்தனுடைய அந்த குறிக்கோள் வாசகம் 0/30, அதாவது 2030க்குள்ள ரேபிஸ் நோயை இல்லாம பண்ணணும், அதான் அதனுடைய அர்த்தம் 0/30. அடுத்தது அம்பர்லா ஸ்கீம் குடை திட்டம். குடை திட்டம் இது என்னதுங்க? அம்பர்லா ஸ்கீம், அம்பர்லா ஸ்கீம் யார சொன்னாங்களே? காவல், ஆமாங்க, காவல் படை நவீன மயமாக்கல், அதான் இந்த குடை திட்டம் அப்படிங்கிறது. இது வந்து மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திட்டம் அம்பர்லா ஸ்கீம். அடுத்து திவ்யாஞ்ச், திவ்யாஞ்ச் சாரதி, DIVYANG, திவ்யாஞ்ச் சாரதி, SARATHI, திவ்யாஞ்ச் சாரதி. இது என்னதுங்க திவ்யாஞ்ச் சாரதி? இது மாற்றுத்திறனாளிகள். மாற்றுத்திறனாளிகள் தகவல்களை எளிமையாக பெற கொண்டு வரப்பட்டுள்ள செல்போன் செயலி. அடுத்தது சௌபாக்கியா யோஜனா. இது கொடுத்துருக்காங்களா? எதுக்குங்க அது? எப்படிங்க, இலவச மின்சாரமா இல்ல மானிய மின்சாரமா? என்ன சொன்னீங்க? மானிய மின்சாரம். அடுத்து தீனதயாள் துறைமுகம். அது எங்க இருக்கு? இப்ப பேர் மாத்தி இருக்காங்க. எது? குஜராத்தில் காண்ட்லா துறைமுகம். காண்ட்லா துறைமுகம் ஏற்கனவே அந்த பேர்ல, காண்ட்லாங்கிற பேர்ல இருந்துச்சு, இப்ப என்ன பண்ணியிருக்காங்க? தீனதயாள் உபாத்யாயோட பேரை அதுக்கு வச்சிருக்காங்க. அடுத்தது பென்சில், பென்சில் PENCIL, பென்சில் பென்சில் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இப்போ வந்து கவர்மெண்ட் உருவாக்கி இருக்குது, pencil.gov.in. அதனுடைய அந்த வெப்சைட் பேரே அதான். இது என்னதுங்க pencil.gov.in? என்னதுங்க? குழந்தை தொழிலாளர் இல்லாத நிலையை ஏற்படுத்தணும், அதுதான் அந்த பென்சில் அப்படிங்கிற
அந்த இணைய சேவையில் துவக்கப்பட்டதுடைய நோக்கம். பென்சில் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, எழுதி வச்சுங்க, பிளாட்ஃபார்ம், பிளாட்ஃபார்ம் ஃபார் பிளாட்ஃபார்ம் ஃபார் எஃபெக்டிவ் என்போர்ஸ்மெண்ட், எஃபெக்டிவ் என்போர்ஸ்மெண்ட் ஃபார் நோ சைல்டு லேபர்.